ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி. ஹலோ எம்ஜிஸ். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இதே நேரத்தில் இஸ்ரேலில் நூற்றுக்கணக்கான மக்களும் பாலஸ்தீனில் ஆயிரக்கணக்கான மக்களும் வந்து இரண்டு நாடுகளுக்குள்ளே இருக்கிற போர்னால் இறந்து போயிட்டுருக்காங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இதே நேரத்தில் சோஷியல் மீடியாலையும் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இதோ வானத்தில் வந்து ஏவுகணைகள் பறக்கிற மாதிரி, ரெண்டு நாடுகளும் வந்து மாற்றி மாற்றி அடிச்சிட்ருக்கிற மாதிரி, ஏவுகணைகள்லாம் வந்து ஏதோ தீபாவளியோடைய மாதிரி பறக்க விட்டுட்ருக்காங்க. நூற்றுக்கணக்கான பேர் பாதிக்கப்பட்டுருக்காங்க. ஆயிரக்கணக்கான பேர் வந்து வீடுகளிலிருந்து நடு ரோட்டில் நின்றுட்டுருக்காங்க. இது எல்லாமே வந்து இஸ்லாமில் அதிகமாக வந்து ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய இந்த ரம்ஜான் அந்த ஒரு டயத்தில் வந்து நடந்துட்டு இருக்குது. இதை வந்து இஸ்ரேல் வேணும்னே டார்கெட் பண்ணி இங்கே இருக்கிற மக்கள் வாழக்கூடாது, இந்த இடத்த விட்டு அனுப்பணுங்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பாலஸ்தீன் அப்படிங்கிற ஒரு நாட்டையே அழிக்கணுங்கிறது வந்து இஸ்ரேலோட ஒரு கோலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இருந்துக்கிட்டு பாலஸ்தீன் வந்து ரொம்பவே வந்து தப்பாக நடந்துட்டு இருக்காங்க, இஸ்ரேல் மக்களை சொந்தமாக வாழவே விட மாட்டேங்கிறாங்க, இஸ்ரேலை வந்து பயங்கரமாக தாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு சைடு சொல்லப்பட்டு இருக்கு. நீங்கள் இந்தியன் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு தரப்புக்குமே வந்து பேசுறதுக்கு ஆட்கள் இருந்துட்டு இருக்காங்க. பட் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் 4000 பேர் கோவிட்னால இறந்துட்டு இருக்காங்க. இது ஒரு வைரஸ் மேலே நம்மளுக்கு கோபம் இருக்கலாம், வைரஸை சரி பண்ணுறதுக்கு மருந்து இருக்கலாம், பட் பல வருஷமாக மதம் அப்படிங்கிற ஒரு விஷயம், மதம் பிடிச்ச மனிதர்களுக்கு மருந்தே இல்லாமல் என் மதம் தான் பெருசு, ஓ மதம் தான் பெருசு, நான் தான் இருப்பேன், நீ தான் இருப்பேங்கிற சண்டைகள்னால இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற பாதிப்பு என்னங்கிறத உலகத்தோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட் ஹிஸ்ட்ரியை முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, காம்ப்ளிகேட்டடான வீடியோ, பட் கேட்டு முடிக்கிறப்போ இப்படி இல்லாமல் மனுஷங்க இருப்பாங்கன்னு யோசிக்கிற மாதிரி ஒரு வீடியோவாக தான் இருக்க போகுது. அதை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். வீடியோ முடிகிறப்போ நீங்கள் யார் பக்கம் இருக்கீங்க, யாருக்கிட்ட நியாயம் இருக்குது அப்படிங்கிற விஷயம் நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொன்றா நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். இந்த பாலஸ்தீன் இஸ்ரேலுங்கிற இஷ்யூ என்னங்கிறத நீங்கள் கேட்டவங்களுக்கான வீடியோ தான் இது. ஏன்னா ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு, முடிஞ்ச அளவுக்கு நான் சிம்பிளிஃபை பண்ணி சொல்ல போகிறேன். ஒரு 100 வருஷ ஹிஸ்ட்ரியை 10 நிமிஷம் வீடியோவில் சொல்கிறது பயங்கர சேலஞ்சிங்கான விஷயம், இருந்தாலும் நான் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ரொம்ப மேலோட்டமாக தான் இருக்கும், பட் என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் விஷயம், ஸோ 100 இயர்ஸ் பேக் நம்ம டைம் ட்ராவல் பண்ணி போகிறோம். அந்த ஒரு காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாலஸ்தீன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் இடம் இருக்குது. இந்த பாலஸ்தீன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடம் வந்து ஆட்டோமன் எம்பையரோட ஒரு அங்கமாக இருந்துட்டுருக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த காலகட்டத்தில் அதுக்கப்புறம் பிரிட்டிஷர்ஸ் வந்து இந்த இடத்த மொத்தமாக ஆக்கிரமிக்கிறாங்க. ஆக்கிரமிச்சதுக்கப்புறம் எப்படி இந்தியாவுக்குள்ளே வந்தாங்களோ அதே மாதிரி தான், சேம் கான்செப்ட், நத்திங் டிஃப்ரென்ஸ். ஸோ பிரிட்டிஷர்ஸ் வந்து இந்த இடத்த பிடிக்கிறப்போ பாலஸ்தீன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு இடத்துல வந்து யார் அதிகமாக வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான மக்கள் வந்து இஸ்லாமியர்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மைனாரிட்டியில் வந்து ஜூஸ் இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. 3 மத மக்களும் வந்து இந்த நாட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்காங்க. பாலஸ்தீன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த இடம் வந்து ஏன் 3 மதமும் இருக்காங்க? உலகத்தோட அதிகமான பாப்புலேஷன் கொண்ட கிறிஸ்டியனிட்டியாக இருக்கட்டும், இஸ்லாமாக இருக்கட்டும், அதே மாதிரி ஜூஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் மக்கள், யூதர்கள்னு தமிழில் சொல்லுவாங்க, எல்லாருமே ஏன் ஒரு கண்ட்ரிக்குள்ளே இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல தான் வந்து ஜெருசலேம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடம் இருக்குது. ஜெருசலேம் அப்படிங்கிறது வந்து 3 மதத்தில் இருக்கிறவங்களுக்கும் வந்து இருக்கிறதுலே புனிதமான இடங்களில் ஒரு முக்கியமான ஒரு இடம். ஜூஸை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல தான் எல்லாமே ஆரம்பிச்சிச்சுன்னு நம்புகிற ஒரு இடம் தான் வந்து ஜெருசலேம்னு சொல்லப்படுற ஒரு இடம். ஏப்ரஹாம் கதையெல்லாம் சொல்லுவாங்க, நம்மளுக்கு அது பெருசாக தெரியாது, ஸோ அதுக்குள்ளே நான் போகல. ரெண்டாவது என்னது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டியானிட்டியை பொறுத்தளவுக்கு ஜீசஸ் இங்கே தான் வந்து உயிர் தெழுந்தார், இங்கே தான் சிலுவையில் அறையப்பட்டார்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நம்பிக்கைகள் இருக்குது. ஸோ அதுவுமே வந்து இந்த ஜெருசலேத்தில் தான் இருக்குது. மூணாவது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாமை பொறுத்தளவுக்கு ப்ரொஃபட் வந்து இந்த இடத்துல இருந்து தான் சொர்க்கத்துக்கு போனார், ப்ரொஃபட் இந்த இடத்துல இருந்து தான் வந்து ப்ரே பண்ணார் அல்லாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த ஒரு ஜெருசலேத்தை பற்றி நம்பிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 3 மத மக்களோட நம்பிக்கை வந்து ஜெருசலேமில் இருக்குது, ஜெருசலேம் வந்து பாலஸ்தீனில் இருக்குது, பாலஸ்தீனை பிரிட்டிஷர்ஸ் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஓகேவா? சிம்பிளாக புரியுதா? இந்த இடத்துல வந்து அதிகமாக வாழ்ந்துட்டு இருக்கிற மக்கள் இஸ்லாமியர்கள், அதுக்கடுத்து ஜூஸ், அதுக்கடுத்து கிறிஸ்டியன்ஸ். ஓகேவா? இதுதான் சிம்பிளான கான்செப்ட். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷர்ஸ் வந்து இந்த இடத்த பிடிச்சிட்டு இருக்கப்போ, பாலஸ்தீனை வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கப்போ 2 உலகப் போர்கள் நடக்குது. ஸோ இந்த 2 வேர்ல்டு வார்லையுமே பார்த்தீங்கன்னா, அதிகமான ஜூஸ், யூதர்கள் வந்து யூரோப்லேருந்து தப்பிச்சு அவங்க வந்து உயிர் தேடி அவங்க இந்த அகதிகளை, ரெஃப்யூஜிஸாக வந்து அவங்க நிறைய இடத்துக்கு போகிறாங்க. ஏன்னா யூரோப்பில் நம்மளுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும், 1st உலகப்போரும் 2nd உலகப்போரும் ஜூஸ் அதிகமாக டார்கெட் பண்ணப்பட்டாங்க, அவங்க தப்பிச்சு இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு வந்திருந்தாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கப்பட்ட ஒரு இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலஸ்தீன். ஸோ பாலஸ்தீனில் வந்து அவங்களுக்கு ஜெருசலம் வேறு இருக்குல்ல, ஆல்ரெடி கொஞ்சம் ஜூஸ் வேறு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஜூஸ் வந்து இங்கே கொஞ்சம் செட்டில் ஆகிறாங்க, நிறைய பேர் வந்து இந்த இடத்துக்குள்ளே செட்டில் ஆகிடுறாங்க. இதுக்கு நடுவில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷர்ஸ் இருந்துக்கிட்டு பாலஸ்தீனோட மக்கள் கிட்ட வந்து, நாங்கள் உங்களுக்கு சுதந்திரம் தரணும் ஒரு 10 வருஷத்துக்கு
மாதிரி சொல்லிடுறாங்க. இரண்டு உலக போரும் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அங்க இருக்கிற மக்கள் ஓகே சூப்பர்ப்பா நம்மளுக்கு தான் சுதந்திரம் கிடைக்க போதில்லைங்கிற ஒரு ஜாலியில இருந்துட்டு இருக்காங்க. அது எந்த வருஷம்னு பாத்தீங்கன்னா 1947. பட் பிரிட்டிஷர்ஸ்க்கு வந்து இப்போ ஒரு டபுள் தலைவர் இருக்குது. எப்படி இந்தியாக்குள்ள இருக்கிற பாகிஸ்தான் இருந்துகிட்டு எங்களுக்கு தனி நாடு வேணும்னு கேட்டாங்களோ அந்த மாதிரி அங்க இருக்கிற ஜூஸ் இருந்துகிட்டு எங்களுக்கு ஒரு தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி வேணும், இங்கெல்லாம் வந்து அதிகமான இவங்க ஜூஸ் வாழ்ந்துட்டு இருக்காங்க, இந்த இடத்த வந்து நீங்க இஸ்ரேல் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷர்ஸ்க்கு பிரஷர் கொடுக்குறாங்க. ஸோ பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆள்றப்ப மட்டும் பிரிச்சாலல கிளம்பி போறப்ப கூட எவனும் உருப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பஞ்சாயத்து உருவாக்குற மாதிரியே ஒரு மேப்பை போட்டு கொடுக்குறாங்க. அது என்ன மேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சைடில் டிஸ்பிளே பண்ணுறேன். இந்த மேப்பில் வந்து மொத்த பெரிய இடம் இருக்குல்ல, நடுவில் இருக்கிற ஒரு பெரிய இடம் வந்து நீளமாக இருக்கிற இடம் வந்து இஸ்ரேல், லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிறதும் சரி ரைட் ஹேண்டில் இருக்கிறதும் சரி ரெண்டுமே பாலஸ்தீன் அப்படிங்கிற ஒரு பிரிப்போட கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு மேப்பை எவனாவது போட்டால் பிரச்சனை வருமா வராதா, ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டுட்ருக்காங்கன்னு தெரியுது. தெளிவாக மேலே நீ கீழே இவன் அப்படின்னு நார்த் கொரியா சவுத் கொரியா மாதிரி பிரித்தா பரவாயில்ல, இந்தியாவில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விட்டுட்டு போகல. பட் இனிவே நம்ம அதுக்குள்ளே பெருசாக காம்ப்ளிகேட் பண்ண வேணாம். பட் தனியாக பிரிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வித்தியாசமாக பிரித்து விட்றாங்க. இதில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பேங்க் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் இடம் இது வந்து பாலஸ்தீன் கிட்டே இருக்குது. இந்த இடத்துக்குள்ள தான் வந்து ஜெருசலேம் அப்படின்னு இருக்குது. அந்த ஜெருசலேம் மட்டும் வந்து பொது சொத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஓகேவா? அண்ட் எதிர்பார்த்த மாதிரியே ரெண்டு நாடுகளுக்குள்ளும் சண்டை ஆகுனா ஏ இந்த மதம் அந்த மதம் நீ வந்து உள்ள வந்துட்ட இல்லை நான் தான் இங்கே இருக்கேன் நீ இங்கேருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு சண்டை. இதுக்கப்புறம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சுற்றி இருக்கிற நாடுகள்லாம் ஜார்டனாக இருக்கட்டும் இஜிப்டாக இருக்கட்டும் இதெல்லாம் சுற்றி இருக்கிற நாடுகள் எல்லாருக்குமே ஒரு பயம் வருது. என்னடா யூரோப்பியன்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஏறிக்கிட்டே இருக்காங்க, நம்ம வந்து இதை எதிர்த்து கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா அரபு கண்ட்ரீஸும் ஒன்றா சேர்ந்து இஸ்ரேல் கூட போருக்கு போகிறாங்க. இஸ்ரேலுங்கிறது புதுசாக உருவாக்க அதிகமான எஜுகேஷன் கொடுக்கறது நல்ல செக்யூரிட்டி கொடுக்கறது நல்ல தண்ணியை கொடுக்கறது இன்டர்நெட் கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மக்களை வந்து லூர் பண்ணுறாங்க. ஒரு ஊரில் வந்து எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா அது அங்கே தானே போவாங்க. பேசிக்காக சிட்டிஸ்க்கு வந்து எதனால வந்து கிராமங்கள்லேருந்து போகிறாங்க, அங்கே சர்வீசஸ் பெட்டராக இருக்கும்னு நினச்சி தான் போகிறாங்க. அந்த மாதிரி இங்கே நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்தையுமே வந்து எங்கே உருவாக்குறாங்க, இஸ்ரேலிஸை பாலஸ்தீனுக்குள்ளே உருவாக்குறாங்க. ஸோ பாலஸ்தீனில் இருக்கிற மக்களுக்கு பயங்கரமான காண்டு எப்படி இருக்குது பேசிக்காக இப்போ மேப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சைடில் கூட டிஸ்பிளே பண்ணுறேன். நம்ம ஊரோடைய ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மதுரை வந்து பாலஸ்தீன்னு வச்சுக்கோங்க. மதுரையை தாண்டி நீங்கள் அப்படியே மேலே போகிறப்போ திருச்சி வந்து இஸ்ரேலாக இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் போனீங்கன்னா சேலம் வந்து பாலஸ்தீனு, அதுக்கப்புறம் வந்து சென்னை வந்து இஸ்ரேலு. இப்படி மாறி மாறி இருந்துட்டு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை? ஆனால் இது போக என்ன பெரிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா கேரளா கர்நாடகாலாம் கம்ப்ளீட்டாக இஸ்ரேலாக இருக்குது, அந்த இடத்துல பிரச்சனை இல்லை, இது இந்த இடத்துக்குள்ளே வந்து பிரச்சனை பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக நடந்திருக்கிற ஒரு விஷயம். இது வந்து பாலஸ்தீனில் இருக்கிற மக்களுக்கு வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. என்னடா நம்ம ஊருக்குள்ளே வந்து இவங்க வந்து உட்காந்துட்டு இருக்காங்க, இது நம்ம ஊராச்சே நம்ம ஊராச்சேங்கிற ஒரு ஆதங்கம் இவங்களுக்கு இருக்குது. இஸ்ரேலிஸ் இருந்துக்கிட்டு எங்கே நம்மளை வாழவே விடக்கூடாதா, நம்மளையே இந்த இடத்துலேருந்து போக சொல்கிறாங்க, நம்மளுக்கும் வாழ்வாதாரம் வேணும்ல, நம்மளுக்குன்னு சொந்தமாக ஒரு நாடு உலகத்தில் இல்லையே, நம்மளுக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு நாடு ஜூஸுக்குன்னு இருக்கிற நாடு இஸ்ரேல் தான், இங்கேருந்து கிளம்பி போக சொன்னால் நம்ம எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இரு தரப்புகளும் வந்து ஒரு அமிக்கபிளா ஓகே நீயும் நல்லா இரு நானும் நல்லா இருங்கிறதுக்கு பதிலா ரெண்டு தரப்புகளும் வந்து மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இது எஸ்கலேட்டா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைனலாக பில் கிளின்டன் வந்து உள்ளுக்குள்ள தலையிடுறாரு. அவர் தலையிட்டு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம இன்றைக்கி இருக்கிற கதைக்கே வரல, நடந்த கதையை சொல்லிட்டு இருக்கேன். ஸோ பில் கிளின்டன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஓகேப்பா உங்களுக்குலாம் பஞ்சாயத்து வேணாம், நம்ம வந்து பாலஸ்தீனா மூணாக பிரிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. இஸ்ரேல் வந்து ஃபுல்லாக இஸ்ரேல் கண்ட்ரோலில் இருக்குது, அதை விட்டுருங்க, பாலஸ்தீனா மூணாக பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து கம்ப்ளீட்டாக பாலஸ்தீனோட ஆட்சி,
இப்போ மதுரைனா மதுரை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாலஸ்தீனோட ஆட்சிப்பா, ஓகேவா, ஃபைன். அது வந்து பாலஸ்தீன் கவர்மெண்ட் நடத்திக்கலாம், பாலஸ்தீன் மக்களாக இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். அதுக்கு அடுத்து இப்போ திண்டுக்கல் எடுத்திங்கன்னா திண்டுக்கல் வந்து இஸ்ரேல், அதை விட்டுருங்க. ஆனால் அதுக்கு அடுத்து இருக்கிற ஒரு இடம் வந்து பாலஸ்தீன் தான், ஆனால் அங்கே போலீஸ் மட்டும் வந்து இஸ்ரேலாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் வந்து உள்ளுக்குள்ளே கொண்டு வராங்க. ஸோ பேசிக்காக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாலஸ்தீனுக்குன்னு ஒன்று ரெண்டு இடங்கள் அவங்க ஆட்சி செய்கிறதுக்கு இடம் கொடுத்தாலும் அதிகமான இடங்கள் வந்து இஸ்ரேலோட ஆதிக்கம் உள்ளுக்குள்ளே இருந்துட்டுருக்கு. ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வரலாற்றுலேயே இதுதான் முதல் முறை வந்து பாலஸ்தீன் மக்களுக்கு சொந்தமாக சுயாட்சி செய்கிறதுக்கு ஒரு இடம் கிடச்சிருக்கு. அது வரைக்கும் சந்தோஷம். பட் அதுக்கப்புறம் இஸ்ரேல் வந்து நிறைய இடத்துல டாமினேஷனை காமிச்சிட்ருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நடந்துட்டு சைடில் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேப்பை பார்த்தீங்கன்னாலே காசா ஸ்ட்ரிப் அப்படின்னு ஒரு இடத்த சொல்லுவாங்க, இல்லை காசா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடம் மட்டும் தனியாக பாலஸ்தீன் சொல்லுவாங்க, இது மட்டும் இஸ்ரேலுக்கு இந்த ஒரு சைடு இருக்கும். அந்த ஒரு இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஹம்சா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அமைப்போட கையில் இருக்குது. ஹம்சாங்கிறது வந்து என் பிரச்சனையை நான் தீர்த்துக்கிறேன்டா, பாலஸ்தீன் கவர்மெண்ட் வந்து பேச்சுவார்த்தைக்கெல்லாம் போவாங்க. பட் இவங்களும் பாலஸ்தீன் தான், ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நீ அடிச்சேன்னா நான் பதில் கொண்டு அடிக்க தான் செய்வேன், அவங்க கிட்ட பேச்சுவார்த்தைக்கெலாம் வரமாட்டேன்னு சொல்கிற மாதிரி ஒரு பர்டிகுலர் குரூப் அவங்க வந்து கம்ப்ளீட்டாக காசாவை கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. இதுதான் பின் கதை சுருக்கம். இப்போ நாம இன்னைக்கு என்ன நடந்துச்சுங்கிறதுக்கு வரும், அதாவது இப்போ என்ன நடந்துட்டுருக்கு, இது உங்களுக்கு புரிஞ்சாதான். ஸோ பேசிக்காக பாலஸ்தீன் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய கோபம் இருக்குது, இஸ்ரேல் மக்களுக்கும் வந்து நம்மளை விட்டு இங்கே போக சொல்கிறாங்களேன்னு ஒரு கோபம் இருக்குது. அவங்க அதனால வந்து போக சொல்கிறவங்களோட இடத்த வந்து அவங்க எடுத்து வச்சுட்ருக்காங்க. இதான் இப்போ நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வருவோம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து ஒரு பர்டிகுலர் இடம், டெம்பிள் மவுண்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் இடம் இருக்குங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெருசலம். ஜெருசலம் வந்து இஸ்ரேலுக்கும் கிடையாது, இதுக்கும் கிடையாது, பாலஸ்தீனுக்கும் கிடையாது. பாலஸ்தீனுக்குள்ளே இருக்குது, வெஸ்ட் பேங்க்குள்ளே இருக்குது. ஆனால் அந்த இடம் வந்து முழுக்க முழுக்க ஒரு இன்டர்நேஷனல் சட்டம் படி நடக்கணும் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் இடம். இங்கே வந்து இஸ்ரேலோட போலீஸ் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க, ஓகேவா. போலீஸ் வந்து இஸ்ரேலோட தான் இருந்தாலும் அது வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ், அந்த இடத்துக்குள்ள வந்து யாருமே உரிமை கொண்டாடக்கூடாதுங்கிறது வந்து சட்டம் சொல்லுது. இந்த இடத்துக்குள்ள வந்து டெம்பிள் மவுண்ட்டுங்கிற ஒரு இடம் இருக்குது. டெம்பிள் மவுண்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடம் வந்து உலகத்தோட காஸ்ட்லியஸ்ட் மோஸ்ட் ஃபாட் ஆஃப்டர் ரியல் எஸ்டேட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துல தான் வந்து ஏப்ரஹாமாக இருக்கட்டும், ஜீசஸாக இருக்கட்டும், ப்ரொஃபெட்டாக இருக்கட்டும், எல்லாரோட கதைகள்லையும் வந்து ஒரு முக்கியமான இடமா இருக்கிறது இந்த டெம்பிள் மவுண்ட்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் இடம் தான். நம்ம ஒரு நாள் கண்டிப்பாக அங்கே போய் வ்ளாக் பண்ணோம், நான் வந்து என் மனசுக்குள்ள குறிச்சு வச்சுக்கிறேன். ஒரு நாள் நம்ம வந்து இஸ்ரேலுக்கோ பாலஸ்தீனுக்கோ அன்றைக்கி அது எந்த இடமா இருக்கும் அந்த இடத்துல போய் ஜெருசலம் போய் நம்ம வ்ளாக் பண்ணுறோம். ஸோ இந்த ஒரு டெம்பிள் மவுண்ட்டுங்கிற இடம் வந்து ஜெருசலேமில் இருக்குது. ஜெருசலேம் வந்து பொது சொத்து, அது பாலஸ்தீனோட வெஸ்ட் பேங்க்குள்ளே இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய மசூதி இருக்குது. அந்த மசூதி பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அல் அக்ஸா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் மசூதி. இது வந்து இஸ்லாமில் உலகளவில் மூணாவது முக்கியமான இடமா கன்சிடர் பண்ணப்பட்டு ஆஃப்டர் மெக்கா மதீனா, மூணாவது முக்கியமான இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல் அக்ஸா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் மசூதி தான். இந்த மசூதி வந்து ஆயிரக்கணக்கான பேர் ரம்ஜான், இந்த ஒரு ஈத், இந்த ரம்ஜான் பீரியடில் வந்து ஏகப்பட்ட பேர் வருவாங்க. அதுக்கு வந்து இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கும் இந்த இடத்துல ஹிஸ்ட்ரி இருக்குது. இந்த மசூதி கட்டுறதுக்கு முன்னாடி வந்து அங்கே இஸ்ரேலீஸ் அந்த ஜூஸ் வந்து கும்பிட்ட ஒரு பர்டிகுலர் டெம்பிள் இருந்திருக்கு. ஸோ அவங்களுக்கும் வந்து இது வந்து ஒரு முக்கியமான இடம் தான். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, ரைட் விங் லீடர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜெருசலேம் நம்மளோட இடம், நம்ம சொந்தம் கொண்டாடணும், நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பேச்சுக்கள்லாம் நடந்துட்டுருக்கு. இது பாலஸ்தீன் நாட்டுக்குள்ளே நிறைய சண்டை, என்னடா இவங்க எடுக்கணுங்கிறாங்க, இப்படி எடுக்கணுங்கிறாங்கன்னு பிரச்சனை. இதுக்கு நடுவில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரம்ஜானப்போ ஆயிரக்கணக்கான பேர் வந்து இந்த இடத்துக்கு வராங்க, ஓகேவா. இந்த இடத்துல வந்து மசூதிக்கு சாமி கும்பிட வராங்க. இந்த இடத்துக்கிட்டே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் இடம் இருக்குது. அந்த இடம் வந்து பல வருஷமாக பலஸ்தீனியர்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு இடம். பட் ரீசெண்டாக நடந்த ஒரு கோர்ட் ரூலிங்கில் இருந்துக்கிட்டு இஸ்ரேல் கோர்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, பலஸ்தீனியர்கள் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லுது. இதுக்காக அங்கே மக்களுக்குள்ளே ஆல்ரெடி கோபம் இருந்துட்டுருக்கு. இந்த மசூதியில் இருக்கிறப்ப என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு போலீஸ் ஃபோர்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே இறங்குறாங்க. போலீஸ் ஃபோர்ஸ் இறங்குறப்ப என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதை யோசிச்சு பாருங்கள், ரொம்ப புனிதமான ஒரு இடம். இப்போ திடீர்னு மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே வந்து போலீஸ் வந்தாங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி அந்த அல் அக்ஸா மாஸ்க்குள்ளே வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலோட போலீஸ் வந்து இறங்கி வராங்க, பாலஸ்தீனியர்கள் வந்து கும்பிட்டு இருக்கப்போ. இது வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு விஷயம். எதனால இது நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து ரீசெண்டாக வந்த ஒரு ரூலிங், கோர்ட் வந்து இவங்களெல்லாம் கிளம்ப சொல்லிடுச்சு, அங்கே பாலஸ்தீனில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் இடத்துலேருந்து கிளம்ப சொல்லிடுச்சு, இவங்க கிளம்பாமல் இருக்காங்க, இந்த இடத்துக்குள்ள வந்து இவங்க கல்லெல்லாம் சேர்த்து வச்சிருக்காங்க தாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போலீஸ் தரப்பில் சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மசூதிக்குள்ளே இருந்தவங்க நாங்கள் எங்கே சாமி கும்பிட்ற இடத்துல கல்லெல்லாம் தேக்க போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் ஒரு ரொம்ப மோசமான விஷயம், போலீஸ் வந்து உள்ளுக்குள்ளே ரெய்டு போகிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அல் அக்ஸா மாஸ்க்குள்ளே இருக்கிறதுலே மூணாவது உலகத்திலே புனிதமான இடம்னு நடத்தப்படக்கூடிய ஒரு இடத்துக்குள்ளே வந்து ஜெருசலேத்தில் வந்து இவங்க உள்ளுக்குள்ளே போகிறாங்க. உள்ளுக்குள்ளே போகிற இடத்துல வந்து பயங்கரமாக ரெண்டு சைடும் கிளாஷ் வெடிக்குது. இது நடந்துக்கிட்டே இருக்கிறப்ப என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் எங்கே நடந்துட்டுருக்கு, வெஸ்ட் பேங்க், பாலஸ்தீனோட வெஸ்ட் பேங்க்கில் இஸ்ரேல் வந்து அவங்க வந்து இந்த பிரச்சனையை பண்ணிட்டுருக்காங்க. இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் நடுவில் போயிட்டுருக்கு. இதெல்லாம் போயிட்டுருக்கப்ப என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, காசான ஒரு இடத்த சொல்லிட்டுருந்தேன்ல, காசாவில் வந்து ஹம்சா அப்படிங்கிற ஒரு படை இருக்காங்க. ஹம்சா வந்து இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் கிடையாது,
எடுனா எடு இல்லைன்னா நான் அவன் அடிப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புள். ஹம்சா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு வந்து ஒரு வார்னிங்கை கொடுக்குறாங்க, இங்கே பாரு ஒழுங்காக அந்த மாஸ்க்லேருந்து வெளியே வந்துரு. ஹம்சா வந்து பாலஸ்தீனில் இப்போ இல்லை, அவங்க வந்து காசாவில் இருக்காங்க, காசா பாலஸ்தீனோட காசாவில் இருக்காங்க, வெஸ்ட் பேங்க்கில் இல்லை. இருந்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து நீ வெளியே வந்துரு, வரலனா நான் வந்து உன் மேலே தாக்குதல் நடத்துவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்ரேல் இருந்துக்கிட்டு ஓ அப்படியா பார்த்துக்கலான்னு ரெடியாக இருக்காங்க. இஸ்ரேல் வந்து பார்த்துக்கலான்னு ரெடியாக இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல்கிட்ட அயன் டோம் ஒன்று இருக்குது. அயன் டோம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல்கிட்ட இருக்கிற ஒரு டெக்னாலஜி, வெளியிலேருந்து ஒரு ஏவுகணை நம்ம நாட்டுக்குள்ளே வருதுனால் இந்த டெக்னாலஜி வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஏவுகணையை வந்து இங்கேருந்து அனுப்பிச்சி விட்டு அந்த ஏவுகணையை வானத்திலே அடித்து தூக்கிடும், மக்களுக்கே வந்து விழுகாது. அந்த மாதிரி ஒரு ஆயுதம் செட்டப் வந்து இவங்க வச்சுருக்காங்க. ஸோ இஸ்ரேல் ஃபுல்லாக வந்து ஒரு அயன் மாதிரி இரும்பு கூரை மாதிரி வந்து அவங்க ப்ரொடெக்டடாக இருக்காங்கிறது இஸ்ரேல் வந்து அதுக்கு வச்சிருக்கிற பேர் வந்து அயன் டோம் அப்படிங்கிற ஒரு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஹம்சா சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமும் வந்து இஸ்ரேல் வந்து பெருசாக ஆக்ஷன் எடுக்கலங்கிற ஒன்று நூற்றுக்கும் மேற்பட்ட மிசைல்ஸை வந்து இறக்குறாங்க. நூற்றுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் வந்து இஸ்ரேல் மேலே பாயுது. எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஹம்சா வந்து காசாலேருந்து அனுப்புகிறாங்க. இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நியூட்ரலைஸ் பண்ணிடுறாங்க. மோஸ்ட்டாக வந்து நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் ஒன்று ரெண்டு வந்து கீழே போய் விழுந்துருது. அதிகமான மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க இஸ்ரேல் சைடு. இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க நாட்டில் வந்து உள்நாட்டு அரசியல் பிரச்சனை போயிட்டுருக்குது, யார் பிரைம் மினிஸ்டர் அவங்கங்கிற சண்டை போயிட்டுருக்குது. ஸோ பெஞ்சமின் அப்படிங்கிறவர் இருந்துக்கிட்டு இதுதான் சான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இவங்க என்ன பண்ணாலுமே வந்து லோக்கல் எலெக்ஷனில் அவங்க வந்து இன்னும் ஸ்ட்ரென்த் ஆவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தொட்டையில் எங்களை தொட்டுட்டு நீ சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ பதிலுக்கு வந்து காசா மேலே அதிகமான தாக்குதலை இறக்கிட்டு இருக்காங்க. காசா கிட்ட இந்த அளவுக்கு சொஃபிஸ்டிகேட்டடான காப்பாற்றுறதுக்கெல்லாம் எதுவும் கிடையாது. இதுதான் இப்போ அங்கே போயிட்டுருக்கிற விஷயம். இதில் வந்து நீங்கள் யார் பக்கம் அப்படிங்கிறது வந்து உங்களோட ஒரு கருத்து. இதை கேட்டு முடிக்கிறப்போ இல்லை இல்லை இவங்க செய்கிறது தான் சரி, எப்படி வந்தவங்களை வந்து வெளியே போக சொல்லலான்னு ஒரு சைடு சொல்லலாம். இன்னொருத்தவங்க இருந்துக்கிட்டு இல்லை இல்லை வந்ததுக்கப்புறம் வந்து இவங்க ஏன் ஒரு நாடெல்லாம் உருவாக்குறாங்க, ஏன் இந்த இருக்கிற இடத்தையும் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்கன்னு நீங்கள் இன்னொரு சைடு சொல்லலாம். இது இந்த சைடு இருந்தாலும் என்னையை பொறுத்தளவுக்கு இதில் ஒரு சைடு தான் இருக்குது. இந்த பார்டர்ஸ் எல்லாம் உருவாக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனுஷங்களாம் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக, ஒற்றுமையாக இருக்கணுங்கிறதுக்காக, சண்டை போட்டுக்கிறதுக்காக கிடையாது. இந்த பார்டர்ஸை வந்து நம்ம என்றைக்கு பிரிட்டிஷர்ஸ் எந்த கண்ட்ரியில் பிரிட்டிஷர்ஸ் வந்து விட்டுட்டு போனாலும் இந்த பஞ்சாயத்து நடந்திருக்குங்க. இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானையும் பங்களாதேஷையும் வந்து ஒரே கண்ட்ரியாக ஈஸ்ட் பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தானை விட்டுட்டு ஹைதராபாத்தில் வந்து ஒரு எதையுமே உருப்படியாக செய்யாமல் பிரிட்டிஷர்ஸ் வந்து இங்கேருந்து விட்டுட்டு போனாங்க. அதே தான் அங்கேயும் பண்ணியிருக்காங்க. அவங்க வச்சுட்டு போன பஞ்சாயத்து இன்னைக்கு வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. நடுவில் நம்ம தான் அடிச்சுக்கிட்டு செத்துட்ருக்கோங்கிறது தான் யதார்த்தமான ஒரு விஷயம். ஸோ இதுதான் இஸ்ரேல் பாலஸ்தீனுக்குள்ளே நடந்துட்டுருக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி. ஒரு 100 வருஷ வரலாறு வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி நான் சொல்லியிருக்கேன். ஏதாவது தவறுகள் இருந்தால் நான் மன்னிச்சுக்கோங்க. நான் வந்து ரொம்ப சிம்பிளாக முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன். சிம்பிளிஃபிகேஷன் தான் இதை வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இது என்ன நடந்துட்டுருக்குன்னே தெரியல, எதுக்காக ஒரு போர் கோவிடுக்கு நடுவில் போயிட்டுருக்குன்னு அவங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணி என்ன நடந்துட்டுருக்குங்கிறது சொல்லுங்கள். நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் தென் பாய் மதன் கோரி சேனிங் ஆஃப் யூர் லவ் யூ ஆல் சேர்ஸ் ரெடேக்கர் பாய் லெட் ஹியூமனிட்டி ப்ரிவேல் சியர்ஸ்.